வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மராத்தியர்களின் எழுச்சி. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம், சமூக அறிவியல், 96 வினா விடை. 1. சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்ஸ்லே. 2. ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஷாஜி பான்ஸ்லே. 3. கொரில்லா போர் முறைக்கு தலைவர் சிவாஜி. 4. தக்காணம் முழுவதும் மராத்தியர்கள் எந்த வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரித்தனர் சவுத் சர்தேஷ்முகே. 5. 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை எந்த படையில் பணியமர்த்தினர் குதிரைப்படை. 6. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்திய படையெடுப்புகளில் இருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்படைத்தது. 7. கொரில்லா போர் மறைந்திருந்து தாக்குதல். 8. சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தாதாஜி கொண்ட தேவ். 9. சிவாஜியின் வாழ்வின் மீது செல்வாக்கு செலுத்தியவர்கள் துக்காராம், ராம்தாஸ். 10. மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்வதில் உதவி செய்தது மராத்திய மொழி இலக்கியம். 11. சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. 12. சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய். 13. ஜீஜாபாய் சிவாஜிக்கு கூறிய கதைகள் இராமாயணம், மகாபாரதம். 14. சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு தாதாஜி குண்டதேவ். 15. குதிரையேற்றம், போர் முறை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றை சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் தாதாஜி குண்டதேவ். 16. 1645 சிவாஜி தனது 18வது வயதில் கைப்பற்றிய கோட்டை கொண்டுவானா பூனே. 17. 1646 சிவாஜி கைப்பற்றிய கோட்டை தோர்னா, ரேகர். 18. சிவாஜி பாதுகாவலர் தாதாஜி குண்டதேவ் இயற்கை எதிய ஆண்டு 1649 சிவாஜி முழுமையான சுதந்திரத்தை பெற்றார். 19. சிவாஜி தன் தந்தையாருக்கு சொந்தமான குண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட எந்த பகுதியை பெற்றார் ஜாகீர். 20. சிவாஜியின் வலிமையான படை மாவலி காலாட்படை வீரர்கள். 21. யாரிடமிருந்து புரந்தர் கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் முகலாயர். 22. சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகளால் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்த சுல்தான் பீஜப்பூர் சுல்தான். 23. இராணுவ நடவடிக்கைகளை விடுவதாக உறுதியளித்த பின்னரே சிவாஜி தந்தை விடுதலை செய்யப்பட்டார். 24. மராத்திய தலைவர் சந்திர ராவ் மோர் என்பவரிடமிருந்து சிவாஜி ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. 25. சிவாஜி பீஜப்பூர் தளபதி அப்சல்கானை கொன்ற ஆண்டு 1659. 26. ஒளரங்கசீப் மாமனார் மற்றும் முகலாய தளபதி ஷெஸ்தகான். 27. சிவாஜி ஷெஸ்தகானை காயப்படுத்திய ஆண்டு 1663. 28. சிவாஜி முகலாயரின் துறைமுகமான சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு 1664. 29. ஒளரங்கசீப் சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங். 30. யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார் ராஜா ஜெய்சிங். 31. முகலாய அரசவைக்கு சென்றபோது சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிவாஜி பழக்கொடையில் ஒளிந்து தப்பினார். 32. சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட்படை. 33. சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. 34. சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்தை மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு 1674. 35. சிவாஜிக்கு முடிசூட்டு விழ நடைபெற்ற கோட்டை ரேகார் கோட்டை. 36. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. 37. சிவாஜி தனது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை சாம்பாஜியிடம் செலவிட்டார். 38. சிவாஜி இயற்கை ஏத ஆண்டு 1680.
39 சிவாஜியின் அரசியல் வட்டம். 3 வகை. 1 மக்கள் எந்த வகையிலும் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. 2 கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். மக்கள் சவுத் சர்தேஷ்முகி வரிகளை செலுத்த வேண்டும். 3 கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கம். 40 மராத்தியர்களின் குதிரைப்படை வீரர்கள். 5000 குறைவு. 41 மராத்தியர்களிடம் இல்லாத படைப்பிரிவு. பீரங்கி படைப்பிரிவு. 42 மராத்தியர்களின் வெற்றிக்கு காரணம் முகலாயர்களின் திறமையின்மை. 43 கிராமத் தலைவருக்கு உதவியாக இருந்தவர்கள் கணக்கர் குல்கர்னி. 44 சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக இருந்தது காலாட்படை. 45 சிவாஜி சமவெளிகளை நோக்கி படையெடுப்புகளை மேற்கொண்ட போது முக்கியத்துவம் பெற்றது குதிரைப்படை. 46 பணிநிறைவு பெற்ற படைத்தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. 47 சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு அஷ்டபிரதான். 48 யாருடைய காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயின ஷாகு மகாராஜா. 49 குதிரைப்படை இருமடங்கு ஆன ஆண்டு 1720. 50 சிவில் வழக்குகள் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. 81 குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்த சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. 52 சிவாஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் சாம்பாஜி. 53 மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் துர்காதாஸ். 54 உளரங்கசி மகன் அப்பர். 55 உளரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்தவர் அப்பர். 56 துர்காதாஸ் அப்பர் யாருடைய அவையில் தங்க வைக்கப்பட்டனர் சாம்பாஜி. 57 உளரங்கசி தக்காணம் வந்த ஆண்டு 1681. 58 பீஜப்பூர் கோல்கொண்டா உளரங்கசி கைப்பற்றிய ஆண்டு 1687. 59 சாம்பாஜி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 60 சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர் கவிகலாஷ். 61 சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவிகலாஷ். 62 சாம்பாஜி கவிகலாஷின் ஒழுக்ககேடான செல்வாக்கிற்கு உள்ளானர். 63 முகலாய படைகள் சாம்பாஜி கவிகலேஷ் இருவரையும் கைது செய்து கொள்ளப்பட்டனர். 64 சிவாஜி பேரன் ஷாகு மகாராஜா. 65 ஷாகு மகாராஜா ஆட்சி 1708 1749. 66 ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர் பெயர் சூட்டியவர் உளரங்கசி. 67 பாலாஜி விஸ்வநாத் 1713 முதல் 1720 வரை. 68 வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கி பேஷ்வாவாக ஆனவர் பாலாஜி விஸ்வநாத். 69 பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் பாஜிராவ். 70-20 வயது ஆன பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக அறிவித்தவர் ஷாகு. 71 மராத்திய பிரதமந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் பேஷ்வா. 72 முகலாயர் ஹைதராபாத் நிஜாமுக்கும் எதிராக மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள விரும்பியவர் பஜேரா. 73 இராணுவ தலைமை தளபதி அதிகாரங்களை தமதாக்கிக் கொண்டவர் பாஜிராவ். 74 ஷாகு பாலாஜி விஸ்வநாத் பாஜிராவ் ஆகியோருக்கு விசுவாசமாக இருந்த கேக்வாட் ஹோல்கார் சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கியவர் பாஜிராவ். 75 மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்தவர் பாஜிராவ். 76 மாளவம் குஜராத் போரில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் முகலாயர்கள் ஹைதராபாத் நிஜாம் படைகள். 77 மகாராஷ்டிரத்தின் அரசன் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் என ஷாகுவால் அங்கீகரிக்கப்பட்டவர் பாஜிராவ். 78 முக்கிய மராத்திய குடும்பங்கள். 1 கேக்வாட் பரோடா. 2 பான்சே நாக்பூர். 3 கோல்கார் இந்தூர். 4 சிந்தி அசிந்தியா குவாலியர்.
ஐந்து பேஷ்வா புனே. 79 நிதி நிர்வாக செயல்களை பாஜிரா மையப்படுத்திய இடம். புனே என்பது கிராமத் தலைவர். பட்டில் 81 விவசாயிகளிடம் வசூலிக்கப்பட்ட நிலவரி. 2/5 82761 மூன்றாம் பானிபட் போரில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. பீரங்கிப்படை 83 குஜராத் மற்றும் மாளவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர். பாஜிரா 84 பேரரசர் ஷாகு இயற்கை எது ஆண்டு 1749 85 பாலாஜி பாஜிரா பேஷ்வா பொறுப்பில் உள்ள போது பேரரசர் ஷாகு இயற்கை ஏதினார். 86 புனே நகரை தலைநகராக அறிவித்தவர் பாலாஜி பாஜிரா. 87 மராத்திய வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களில் வேளாண் பணிகளுக்கு சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டது. 88 பெரிய பேரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தது. 89 பேரங்கிகள் இக்குவது பராமரிப்பது ஆகிய பணிகளை செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்கள். 90 பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்தியர்கள் வட எல்லை ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி. 91 மராத்தியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட பகுதிகள் கண்டம் தமிழ் தெலுங்கு பகுதி. 92 மராத்திய தளபதி ரகுஜி பாண்டேயின் தலைமையில் கொள்ளையடிக்கப்பட்டதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. 1745 1751 93 பஜிரா 1720 1740 94 செலத் மொத்த வருமானத்தில் 1/4 வரி. 95 சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு அனாஜி தத்தா. 96 சர்தேஷ் முகி 1/10 வரி. நன்றி. மின்னல் வேக கணிதம்.